கனடா நாட்டில் வாழுகின்ற என்னுடைய பேரன்பிற்கினியே தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஆகஸ்ட் 30 உலகில் வழிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நாள். ஈழத்தாயகத்தில் நம் இன விடுதலை போராட்டத்தில் இறுதிக்கால சூழலில் 21,000 பேருக்கு மேலாக சிங்கள அரசின் அழைப்பின் பேரில் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அதில் 59 குழந்தைகளும் அடக்கம். பன்னாட்டு சமூகம் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தது. இந்திய துணைக்கண்டத்தின் அரசும் அதுக்கு இசைவுதந்துதான் நம் இன உறவுகள் சரணடைந்தார்கள். 10 ஆண்டு கழித்து அந்த நாட்டின் அதிபர்கள் தலைவர்கள் அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள் என்ற ஒற்றை சொல்லில் முடித்து விட்டார். கணவனை ஒப்படைத்தவர்கள், பிள்ளைகளை ஒப்படைத்தவர்கள், உடன் பிறந்தாரை ஒப்படைத்த இன உறவுகள், நம் அக்கா தங்கைகள், அம்மா பெரியம்மா சின்னம்மாக்கள் எல்லாம் பதாகைகளை ஏந்தி வீதிகளில் நின்று எங்கே எங்கள் பிள்ளைகள், எங்கே எங்கள் சொந்தங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி இந்த உலக சமூகத்திடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். அந்த போராட்டத்தில் உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் நாமும் உணர்வளவில் இணைந்து பங்கேற்றோம், பங்கேற்கிறோம். ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு நீதி கிட்டிய பாடில்லை. நீங்கள்தான் சரணடைய சொன்னீர்கள், அதை கேட்டு எமது உறவுகள், எமது சொந்தங்கள் சரணடைந்தார்கள். நீங்கள்தான் சரணடைய சொன்னீர்கள், அதை கேட்டுத்தான் தமிழ் இன மக்கள் சரணடைந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி முடிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் எப்படி இறந்தார்கள்? அவர்களுக்கு உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டதா? 21,000 பேரும் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களா, அல்லது நீங்கள் கொன்று குவித்தீர்களா? அந்த உடல்களை எங்கு அடக்கம் செய்தீர்கள்? எண்ணற்ற கேள்விகள் எழுகிறது. அது எதையுமே இந்த மானுட நேயம் பேசுகிறவர்கள், மனித உரிமை பேசுகிறவர்கள், பெரும்பெரும் நாட்டின் தலைவர்கள், அதிபர்கள் ஒருவர் கூட பேசவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்கள், பெரும்பெரும் தலைவர்கள், இந்திய நாட்டினுடைய ஆட்சியாளர்கள், வலிமைமிக்க அரசியல் தலைவர்கள் எவரும் குரல் எழுப்பவில்லை. ஆனால் இழப்புகளை சுமந்து நிற்கிற, இதய வழியோடு தினந்தினம் அழுது கொண்டிருக்கிற எனது உறவுகள் இன்னும் அதற்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். அதன் வழிதான் இந்த ஆகஸ்ட் 30 காணாமலாக்கப்பட்டோருக்கான நாளில் கவலை தோய்ந்த இதயத்தோடும் கண்ணீர் வழியும் விழிகளோடும் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணியை, எழுச்சி மிகுந்த நடைபயணத்தை கனடா நாட்டில் பிராம்ப்டன் நகர அரங்கு, அதாவது சிட்டி ஹால், அங்கு குவிந்து அங்கிருந்து தொடங்கி ஒட்டோவா நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த பெரும்பயணத்தை தொடங்க இருக்கிறோம். அதில் இயக்க பிளவுகள்
கருத்து முரண்கள் ஏதுமின்றி எல்லோரும் ஒன்றிணைந்து அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வில் இணைந்து எம் இன மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை கேட்டு ஒரு பேரணியாக செல்ல இருக்கிறோம். இந்த பேரணியில் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உயிருக்கும் இனிய என் உடன் பிறந்தார்கள் எல்லோரும் பங்கேற்று இது ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான பெரும்பயணமாக மாற்ற வேண்டும். கனடா நாட்டில் நாம் நடத்துகிற இந்த பயணம் உலக சமூகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். நம்மளுடைய அழுகை குரல், அவல குரல், இழப்பு குரல், கண்ணீர் குரல் உலக சமூகத்தினுடைய இதய கதவை திறக்கட்டும். செவிகளை எட்டி இதய கதவை திறக்கட்டும். அதற்கு அணியணியாக எனது அன்பு உறவுகள் இப்பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று, தங்களின் பேராதரவை நல்க வேண்டும் என்று அன்போடு உங்கள் பிள்ளை சீமான் வேண்டுகிறேன். எத்தனையோ போராட்டங்களை நாம் நம் இனத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக, தாயக சுதந்திரத்திற்காக செய்திருக்கிறோம். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இதெல்லாம் செய்து என்ன ஆகப் போகிறது? இதையெல்லாம் செய்தால் மாண்டவர்கள் மீண்டு விடுவார்களா, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிடைத்து விடுவார்களா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருப்பது அர்த்தமற்றது. நாம் நமக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமைகளை உலக சமூகத்திடம் உரைக்க சொல்லித்தான் நமக்கான நீதியை பெற வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது போல உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ, ஆதரவு கை நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். எனவே நம்முடைய ஒற்றுமைதான் நமக்கு வலிமையும் பலமும் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், அறிவில் சிறந்த ஆன்றோர்கள், உணர்வுமிக்க தமிழின என் உறவுகள் அனைவரும் அறிவீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆகவே இந்த பேரணியில் நாம் பேரெழுச்சியாக கலந்து கொண்டு இந்த பெரும் பயணத்தை, இந்த நீதி கேட்டு நாம் நடத்துகிற இந்த நெடும் பயணத்தை வெற்றி பயணமாக மாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்கள் அனைவரையும் வேண்டி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.